இப்போ நம்ம பார்க்க போறது நெத்திலி குழம்பு செய்யறது எப்படின்றது. இது வந்து நான் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்ட பிறகு லைட்டா pan-ல oil எதுவும் போடாம லைட்டா ஒரு 2 minutes-க்கு ஃப்ரை பண்ணிருக்கேன். இது எதனால ஃப்ரை பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி தலை வந்து தனியா வரும். இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண் பார்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஈஸியா உரிக்கிறதுக்கு வரும். அதனால தான் 2 minutes நான் லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணிருக்கேன் oil எதுவும் ஊத்தாம, சோ தட் அதை ரிமூவ் பண்ணும்போது இப்படி உடைச்சு எடுக்கும்போது கிள்ளும்போது ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 to 6 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ண பண்ண மணல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிறைய தடவை கழுவி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து நான் இப்போ ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தனியா ஒரு ஸ்பூனும் அரிசி ஒரு 1/2 ஸ்பூனும் எடுத்திருக்கேன். எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பேனில் அதை ஆறிடுச்சுங்க. இப்போது அதை நான் மிக்ஸி பிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பவுடர் மாதிரி அரைச்சிட்ட பிறகு நம்ம இந்த அளவுக்கு காஞ்ச கொப்பரை போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பூண்டு அதை போட்டு ஃபைனலாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அரைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி பவுட்ராக வருங்க. இதை நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு சைடுக்கு வச்சிடலாம். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா கலர் மாறுது. இந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை, இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணுங்க. இப்போ தக்காளி வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா நெத்திலி, அதை ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து ரொம்ப கொஞ்சமாக சால்ட்டுங்க, நிறைய போட்டுக்காதீங்க, ரொம்ப கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. பத்தலைனா நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணிட்டுக்கிறோம், ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கேஸ் ஸ்லோவில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் இந்த உப்பு காரம்லாம் இதை நெத்திலிக்கு நல்லா பிடிக்கும். அப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா பார்த்தீங்களா, நல்லா காரம் இதெல்லாம் நல்லா நெத்திலிக்கு பிடிச்சிருக்கு. இப்போது நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு ஹாஃப்னா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்ட பிறகு கேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், ஒரு 2 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா நறுக்கி வச்சுருக்கோம் மாங்காய். நீங்கள் மாங்காய் போட்டு பண்ணிங்கன்னா இதனுடைய ஃப்ளேவரே சூப்பராக தனியாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு கிடைக்கல மாங்காய்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாங்காய் எல்லாமே சமைச்சிக்கலாம். ஆனால் போட்டு சமைக்கும்போது இதனுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுங்க, நான் ஸ்பீட்லேயே தான் வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். சரிங்களா, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாங்காவும் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கேஸ் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் போட்ட பிறகு பார்த்தீங்களா எண்ணெய் எல்லாம் எப்படி மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. கிரேவியுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒயிட் ரைஸோடையும் களியோடையும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதோடு இந்த மாங்காவை தொட்டு சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கையோடு பண்ணிவிடுங்க. Thank you.